ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் திருப்பாடல்கள் 107 அதிகாரம் 20 இறைவசனம். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்மை துன்பப்படுத்தும் நோய்கள் பல இருந்தாலும், அதை குணப்படுத்த மருந்துகள் பல இருந்தாலும், அவர் வார்த்தையே நம்மை சுகமாக்கும் நல் மருந்து. விவிலியத்தில் பார்க்கிறோம், நூற்றுவத் தலைவன் தன் ஊழியனுக்காக மன்றாடும் போது, நீ என்னிடம் வர, நான் தகுதியேற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்கிறார். இயேசுவும் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, இந்த நிமிடமே உன் வேலையால் நலமடைவான் என்கிறார். இயேசு கூறிய அந்த நிமிடமே குணமடைந்தான் என்று பார்க்கிறோம். மேலும் வார்த்தையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கோ பாக கூறப்படுகிறது. இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பலன் அளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. அது எந்த வாளினும் கூர்மையானது. வார்த்தையை சுதந்திரித்து கொள்ளும்போது அது நம்முடைய வாழ்வில் கிரியை செய்யும். இந்த நாளிலும் தீராத நோயினாலும் பாதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். அவர் தந்த வார்த்தையை பற்றி கொள்வோம். நம்மிடையே இருக்கும் தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர், எல் ஷடாய். வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். பச்சிலையோ மருந்துக்களோ என்னை குணமாக்கவில்லை, தேவ வார்த்தை என்னை குணமாக்கிட்டு என்று சொல்லத்தக்கதாய் சாட்சியாய் நம்மை நிறுத்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீ பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களுக்கு குணப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா வியாதிகளையும் எல்லா வேதனைகளையும் எல்லாவற்றையும் நீர் எங்களிடமிருந்து அகற்றி போடுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும் சுவாமி. யாக்கோப்பு, நீர் ஆசீர்வதித்தால் உடைய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்டானே, அப்படியே இன்றும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ள விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு ரெண்டு செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் பெரும் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் வார்த்தையை பற்றிக்கொள்ளும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். ப்ரைஸ் தி லார்ட்.